பார்த்தீங்கன்னா நாங்கள் ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு தக்காளி ஒரு மூன்று தக்காளி சின்னந்தான் நல்லா கலக்கி கரைச்சி வச்சுக்கிறேன். அது போல் ஒரு அஞ்சாறு செத்தல், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். கருப்பில்ல உடனே இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு விடுங்க துவரம் மறுபடுத்து பொடி பண்ண போகிறேன். பொடி பண்ணிட்டு சேர்ப்போம். பருப்பெல்லாம் அவிய வைக்கணுமெண்டு இல்லை, பொடி பண்ணிட்டு சேர்க்கலாம். குயிக்காக வந்துடும். இப்போ தண்ணி நல்லா சுட வச்சுக்கலான், ஏனெண்டா மண் சட்டி சூட ரிலேட் ஆகின்றபடியே ஒளியாக சுட வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே இந்த கலவையை சேர்ப்போம். ஈஸியானதும் குயிக்கானதும், பருப்பு இல்லையண்டா இப்படி செய்யலாம், அவிச்ச பருப்பு இல்லையண்டா இப்படி செய்யலாம். கட்டு கருவேப்பிலையும் சேர்த்து விடுவோம். அதுக்குள்ள தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். மூடி விடுவோம், நல்லா கொதிக்கட்டும். வாங்க பார்ப்போம். ண்டா ரசத்துக்கு இந்த பருப்படித்த மிக்ஸிக்கு யாருக்குள்ளேயே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி கொத்தமல்லி, இதுக்குள்ள ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதிகம் போட்டால் கசப்பாக இருக்கும். வாங்க இதை அடிச்சுட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மல்லி இலையை நல்லா முறிச்சு போட்டு விடுங்க. ஒரு ரெண்டு கொதி வரட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரசம் ரெடி ஆகிட்டு உங்களை தாளிப்பு செய்கிறேன். வாங்க இதுக்கு கொஞ்சம் கடுகு போடுவோம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சின்ன வெங்காயத்தை நல்லா சீக்கிரமாக பிரி வச்சுக்கிறேன். நாலு வரமிளகாய் இருக்கிறது கருவேப்பிலையும் சேர்த்தேன். பெருங்காயம் ஆல்ரெடி போட்டுட்டேன், ஒரு வாசனைக்காக ஒரு புள்ளி அவ்வளோதான். ரசத்தில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்செல்லாம் போட்டாச்சு, அவ்வளோ வாசனையாக இருக்குது. பருப்பை உடனே நீங்கள் பருப்பு அவி அவிஞ்ச அவிச்ச பருப்பு இல்லைன்னா உடனே அப்படி நீங்கள் பொடிச்சு போட்டுட்டு இருக்க போட்டலாம், உடனே ரெடி ஆகிடும். நல்ல வாசமாக இருக்குது, தாளிச்சு போட்டோம்னா அவ்வளோ வாசமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.